ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்பாக்க வாட்டர் டேங்க் பக்கத்தில் குஜ்ஜி ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு தெருவில் தாங்க நிற்கிறேன். சாரதா கங்காதரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் கல்லூரியில் வந்துட்டு கெஸ்ட் லெக்சரராக இருக்காங்களாம். இந்த நிகழ்ச்சிகளை தானும் பங்கேற்றுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நம்மளை ட்ரை பண்ணி இன்றைக்கி இறுதி கட்டமாக நம்ம நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்க போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். பாட்டு பாடுவீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? டான்ஸ் ஆடுறீங்களா? சூப்பர். டாடி பேர் என்ன? கங்காதரன். வெரி குட். அம்மா உங்க பேர் என்னங்க? இவங்க உங்களுக்கு என்ன வேணுங்க? மருமகளா? ஓகே. சாரதா நீங்க சொல்லுங்க, எப்படி காலேஜில் ஒரு கெஸ்ட் லெக்சரா இருந்துகிட்டு ப்ரோக்ராம் பார்க்க முடியலன்ட்டு சம்மர் வெகேஷன்ல பார்த்தீங்க? சம்மர் வெகேஷன்ல பார்த்தாங்க மேம். அப்போ நான் சரி பண்ணி பார்ப்போம், நாம ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். சூப்பர். ஓகே, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஃபிஷ் ஃப்ரை? இவங்க இதுல இவங்களுக்கு பிடிச்சது வந்து கழுங்க அப்படின்னுவாங்க. கட்லா? ஓகே, அதை வச்சு பண்ணிக்கலாம். சரி, ஓகே. கிச்சன் போகலாங்களா? ஆ, போகலாம். அதுக்கு முன்னாடி ரக்ஷிதாவுடைய டான்ஸ் நான் பார்க்கணும். ஓகே, போங்க. ரொம்ப நல்லா ஆனீங்க ரக்ஷிதா. எப்படி டான்ஸ் கிளாஸ் போறீங்களா, நீங்களே கத்துப்பீங்களா? டிவி பார்த்து டிவி பார்த்து பார்த்து கத்துப்பீங்களா? அவங்க ஆடும்போது நீங்களும் ஆடுவீங்களா? உட்காருங்க. சரி, நானே மம்மி போயிட்டு ஃபிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம், நீங்களாம் இங்கே இருங்க. ஓகே, வாங்க சாரதா. சாரதா, நீங்கள் அந்த கட்லா மீனில் வந்துட்டு ஒரு ஃப்ரை பண்ணுறது சொல்லுவீங்க இல்லையா, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்கிறீங்களா? சொல்கிறேன். மீன் எவ்வளோ எடுத்துருக்கீங்க? ஒரு கிலோ மீன் ஒரு கிலோ. ஓகே. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய். ஓகே. மிளகு சோம்பு குழம்பு மிளகாய் தூள். அது என்னென்ன மிக்ஸ் பண்ண? மிளகாத்தூள் அதில் வந்து தனியா துவரம் பருப்பு மிளகு சீரகம் கடுகு வெந்தயம் இதெல்லாம் வெதை கொத்தமல்லி. வெதை கொத்தமல்லி. ஓகே, சரி. எல்லாம் சேர்ந்து கிரைண்ட் பண்ணுங்க. ஓகே, இது குழம்பு மிளகாய் தூள். குழம்பு மிளகாய் நீங்கள் வீட்டுக்கு ஆமாங்க மேம், மோஸ்ட்லி வீட்டில் பண்ணுறது தான் மேம் பண்ணுவோம். மஞ்சள் தூள் கொத்தமல்லி கருவேப்பிலை எண்ணெய் வந்து பொரிப்பதற்கு சால்ட்டு தேவையான. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க? எல்லாம் கிரைண்ட் பண்ணிடணும் மேம். அரைக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மிளகுத்தூள் எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவு போட்டுக்கலாம் மேம். பச்சை மிளகாவும் போட்டிருக்கீங்க, மிளகு கருப்பு மிளகும் போட்டிருக்கீங்க. கொஞ்சம் காரம் மிளகாத்தூள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணுறேன். பயங்கர ஸ்பைஸியாக சாப்பிடுங்க. நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். கருவேப்பிலை கருவேப்பிலை எல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசங்க வந்து முழுசாக அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க. இந்த இப்படி ஒரு ஐடியா பண்ணேன். கொத்தமல்லி கருவேப்பிலை கொத்தமல்லி பேஸ்ட் ஆகுது எல்லாம் பேஸ்ட். சோம்பு வந்து வாசம் ப்ளஸ் உடம்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன். ஆ, ஹாஃப் டீஸ்பூன். சரி, தண்ணி ஊற்றிருப்பீங்களா? ஆமாம். நல்லா
நல்லா ஃபைனாக பேஸ்ட் ஆகுங்களா? சூப்பர். மிக்ஸ் பண்ண போறீங்களா? ஆ, மிக்ஸ் பண்ணேன் மேம். இதில் என்ன மிக்ஸ் பண்ண போறீங்களா? இதில் இன்னும் என்ன மிளகாய்த்தூள் போடணும். மிளகாய்த்தூள் சேர்க்கணும். ஆ, ஓகே. அது காரம் ஏற்கனவே நிறைய சேர்த்ததுனால தேவையான அளவு கொஞ்சம் நான் மஞ்சள் தூள் அடுத்து உப்பு. இப்போ வந்து கையில் நல்லா மிக்ஸ் பண்ண ஒரு 15 மினிட்ஸ் ஊறினாவே நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறி டேஸ்டா இருக்கும். மிளகாய் தூள் போட இன்னும் டேஸ்டா இருக்கும் மேம். இது உங்களோட ஓன் ஸ்டைலா? இது நானே ஓனா யோசிச்சு பண்ணேன் மேம். எப்போ வந்து மிளகாய்த்தூள் போட்டு மட்டும்தான் ஃப்ரை பண்ணி எல்லாருமே சாப்பிட்ருப்போம். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. சாரதா, மேரினேஷன் பண்ணி வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ ஃப்ரை பண்ண நேரம் வந்துருச்சு. பண்ணலாம் மேம். இப்போ நடுப்பத்து வைக்க போறீங்களா? நடுப்பத்து போதுமா? சைவமோ அசைவமோ ரெண்டுத்துக்குமே பயன்படுத்துறதுக்கு எது, எந்த ஒரு மட்டனாகட்டும் சிக்கனாகட்டும் ஃபிஷ் ஆகட்டும் ப்ரான் ஆகட்டும் எக் ஆம்லெட் ஆகட்டும் எனி திங் நீங்கள் ஏதாவது பயன்படுத்துறீங்க அப்படின்னா சைவம் அசைவத்துக்கு தனித்தனி தவாக்களை பயன்படுத்துறது ஒரு நல்ல விஷயம். ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்டு வந்து அந்த கிராஸ் கண்டாமினேஷன்ன்றது இல்லாமல் இருக்கும். இவங்களும் ஃபிஷ்ஷுக்கு செப்பரேட் தவா தான் யூஸ் பண்ணுறாங்க. குட். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? என்ன காஞ்சி ஃபிஷ் போட வேண்டிய மூடி வைப்பீங்களா இல்லை அப்படியே ஓப்பன்? அப்படியே ஓப்பன்லேயே பண்ணலாங்க. ஸ்லோ ஃபயர் வைக்கிறீங்களா? ஃபுல்லாக வைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபுல்லாக வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவாங்க. ஏன்னா மீன் கனமாக இருக்கு இல்லைங்களா? அதனால இதே வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சிர மீனும் இந்த மாதிரி போட்டால் இன்னும் சேர்ப்பிக்கா ஸ்லைஸ் வந்து ரொம்ப தின்னாக போடுவாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு மீனோடைய அதிகபட்சம் வெயிட்டு பார்த்திங்கன்னா 80 to 90 கிராம்ஸ்க்கு மேலே அந்த ஸ்லைஸ் வராமல் பார்த்துக்குவோம். நாங்கள் வந்துட்டு போர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி அது அந்த மாதிரி பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டன்சின்னு பார்க்கும்போது இப்போ ஆவரேஜாக ஒரு ஃபிஷ்ஷோடைய போர்ஷன் இந்த ரேட்டு அப்படின்னும்போது அதுக்கு அது பொருத்தமானதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அந்த ஸ்லைஸ் ஒரே சைஸாக வேணும்னு அந்த ஒரு ஸ்டாண்டர்டு மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ஒரே விதமான வெயிட் உள்ள மீனை வாங்கி அதை வந்துட்டு சுத்தப்படுத்தி அதுலேருந்து நாங்கள் வந்து பண்ணுவோம். சீக்கிரமாக உங்களுக்கு க்ரில் ஆகிடும். நீங்கள் ஆர்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் உங்களுக்கு ரெடி ஆகிடும். போட்டு ரெண்டு பக்கமும் சீக்கிரமாக சீ ஃபுட்டு வந்துட்டு ரொம்ப நேரம் தேவைப்படாது. 5 to 7 மினிட்ஸில் வெல்டன்னா குக் ஆகிடும். இது கனமாக இருக்கிறதுனால கொஞ்சம் காலதாமதமாக தான் குக் ஆகும் இல்லைங்களா? இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கிரில் ஆனோனே எல்லா மீனும் செய்யலாம் மேம். என்னென்ன கூடலாம் மீன் சாப்பிடலாம் சாப்பிடலாம்? மோஸ்ட்லி வந்து மீன் குழம்பு அதுக்கு வத்த மீன் வச்சு சாப்பிட்டா அப்படிலாம் நல்ல ஃப்ளேவர் இருந்தது நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது. நல்லா காரசாரமாக இருக்கு மீன் வறுவல், ரொம்பவே நல்லா இருக்கு. பட் எனக்கு காரமாக இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. எல்லாத்துலேயுமே நல்லா மேரினேட் பண்ணியிருக்கு. ஓகே, ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தீங்க. உங்களுடைய ட்ரெடிஷ்னல் மசாலாவை யூஸ் பண்ணி தேங்க்யூ வெரி மச் சாரதா. கட்லா ஃபிஷ் ஃப்ரை. தேவையான பொருட்கள்: கட்லா மீன், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மிளகு, சோம்பு,
குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, எண்ணெய், உப்பு. செய்முறை: முதலில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மிளகு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு ஆகியவற்றை மிக்சியில் சேர்த்து அரைத்து வைத்துக் கொள்ளவும். பின்பு மீனோடு அரைத்த வெளுது, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து கலந்து 15 முதல் 20 நிமிடம் வரை ஊற விடவும். பின்பு தவாவில் எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் மீனை பொரித்து எடுக்கவும். இப்போது கட்லா ஃபிஷ் ஃப்ரை தயார்.